ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல டெய்லிக்கும் வந்து 6,000 8,000 வரைக்கும் நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப மந்த்லி நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ உமன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி கிளாத்ஸ் தான் வியர் பண்ணுறாங்க. எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கி போட்டிங்க அப்படின்னீங்கன்னா 5 to 6 ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போதும், ஒன் டேக்கு நீங்கள் 7,000 உங்களுக்கு வந்துடும். நிறைய பேர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 3 to 4 days ஆகும். ஆனால் அதே மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரினா நீங்கள் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மிஷின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு ரன் ஆகும். உங்களோட சைட் பை அதர் ஒர்க்கையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை, உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ஸோ நம்ம இதில் தான் வந்து டிசைன் செலக்ட் பண்ணி நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு பட்டர்ஃப்ளை கிளிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கிளிக் பண்ண போகிற டிசைன் ஸ்டார்ட் ஆக போகுது. ரன் பண்ணி 1 minute ஆகுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 4 minutes ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 to 4 days ஆகும். ஸோ இந்த மிஷின் வந்து லிமிட்டட் ஹார்ஸ் தான் ஒர்க் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் 24 hours ஒர்க் பண்ணலாம். ஹலோ சென்னை பெஸ்ட் திங்ஸ் வீவர்ஸ். ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஷார்மிலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யூஎம்இ எம்ப்ராய்டரியில் இருக்கும். ஸோ எங்களோட ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வீஸ். அதில் ஓன் பிராண்டான யூஎம்இ எம்ப்ராய்டரி தான் வந்து நாங்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை வடபழனியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ 100 feet ரோட்லேயே தான் இருக்குது. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்க்கு மேலேயே இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டரி மிஷின்ஸ் தான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 3 to 4 days ஆகும். ஆனால் அதே மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் மிஷினில் எம்ப்ராய்டரி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் 5,000 to 6,000 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு 3 to 4 days கண்டிப்பாக ஆகும். மிஷின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஒரு மிஷினோட வேரியண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஸோ இது எங்ககிட்ட இருக்க பேசிக் மிஷின். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா BF801. இதில் வந்து 8 இல்லைன்னா 9 needles வரும் உங்களுக்கு. இதோட ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 x 14.4. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் மிஷின் தான். ஒரு டேபிளுக்கு மேலே உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீங்கள் 5 times ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்ரேக்கே வந்து 2 times போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் நெக்கு, ஒரு ஹேண்டு, இன்னொரு ஹேண்டு. ஸோ டோட்டலாக 5 times போடுற மாதிரி இருக்கும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நீடில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரெட் எம்ப்ராய்டரி தான் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் எம்ப்ராய்டரி, மிரர் எம்ப்ராய்டரி, ஜரி எம்ப்ராய்டரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 sets டிசைன்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4,000 buttas உங்களுக்கு கூட கொடுத்துருவோம். பென்ட்ரைவ்லும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 sets பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷர்ட்ஸ் லோகோ போடுறதுக்கு, அப்புறம் கர்ச்சிப்ஸ் லோகோ போடுறதுக்கு உங்களுக்கு இந்த 3 sets ஃப்ரேம்ஸும் இது கூட சேர்த்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷின் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷின். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது செகண்ட் வேரியன்ட் மிஷின். இந்த மிஷினோட மாடல் பார்த்தீங்கன்னா BZ1201. இதில் வந்து 12 needles உங்களுக்கு வரும். இதோட ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 x 16. ஸோ ப்ளவுஸ் வந்து நீங்கள் 4 times கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நான் போன மிஷினில் சொல்லியிருந்தேன் பிளாக் நெக் வந்து நீங்கள் 2 times பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டார்ட்லேயே உங்களுக்கு பேக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் நெக்கு, ஒரு ஹேண்டு, இன்னொரு ஹேண்டு. ஸோ டோட்டலாக 4 times உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மிஷினில் சொல்லியிருந்தால் அது பேசிக் மிஷின் அப்படின்ட்டு, டேபிள் டாப் மிஷின், ஒரு டேபிளுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டோடு தான் வரும் இந்த மிஷினு. ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்கும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஜரி ஒர்க்கும் பண்ணிக்கலாம் இதில். இப்போ மிஷின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு ரன் ஆகும். உங்களுக்கு அதே த்ரெட் இல்லை பாபின் வந்து காலியாக உங்களுக்கு வந்து ஒரு பீப் சவுண்ட் கேட்டு உங்களுக்கு மிஷின் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட சைட் பை அதர் ஒர்க்கையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின் வந்து லிமிட்டட் ஹார்ஸ் தான் ஒர்க் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் 24 hours ஒர்க் பண்ணலாம். ஸோ 24 hours நீங்கள் ரன் பண்ணுறப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 to 7 blouses போடலாம். இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இருக்கும். அப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் 1,000 rupees நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 to 7 blousesக்கு பார்த்தீங்கன்னா 7,000 உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மிஷின் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்லேயே நிறைய பேர் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஷாப் வச்சு டெய்லரிங்
டெய்லரிங் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸ் வரப்போ அந்த எம்ப்ராய்டரி போட்டுட்டு ப்ளவுஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏர்னிங்காக இருக்கும். ஸோ இது எங்ககிட்ட இருக்க நெக்ஸ்ட் மிஷின் FW சீரிஸ் ஸ்டாப் மூவிங் மிஷின். இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நீடில்ஸ் வரும். இதோட ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 20x32. இதில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து 2 times ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்படின்னா ஒரே ஸ்டாட்டில் பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, அப்புறம் ஒரு ஹேண்டு, இன்னொரு ஹேண்டு. ஸோ அதை நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு போட்டு ஒரு ஹேண்டு, ஃப்ரண்ட் நெக் போட்டு ஒரு ஹேண்டு. ஸோ எவ்வளோ பெரிய பிரைடல் டிசைன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் 2 times கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதில் எதுக்கு முன்னாடி ஒரு 2 machines பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளவுசஸ் மட்டும்தான் உங்களால் போட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சாரீஸ், சுடீஸ் எது வேணாலும் நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க இது கொஞ்சம் பெரிய மிஷின், அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் தான் வந்து டிசைன் செலக்ட் பண்ணி நம்ம போட போகிறோம். வாங்க இதில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் 4 steps தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பட்டர்ஃப்ளை கிளிக் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆங்கிள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றதும் நீங்கள் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கலர் செலெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் தான் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் எங்கே வேணும் அப்படின்னு போடுறதுக்காக இந்த ஸ்டெப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பாருங்கள் கிளிக் பண்ண போகிறேன். நம்ம ஒரு டிசைன் பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை புட்டா. ஸோ அதை பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 seconds தான் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா மிஷினுமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ என்ன டவுட்ஸ் ஆனாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டெலிவரிஸ் இல்லை எந்த டவுட்டாக இருந்தாலுமே இது கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வடப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ மிஷின்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்க வந்து இங்கே டேரெக்டாகவே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லை எனக்கு விசிட் பண்ண முடியாது, டேரெக்டாக மிஷின் வேணாலும் ஓகே, அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ண நெக்ஸ்ட் 2 days வந்து உங்களுக்கு மிஷின் வந்து டெலிவரி ஆகிடும். ஆல் ஓவர் இந்தியா வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.